வெல்கம் பேக் டு குரல் இனிது. குழந்தைகளுக்கான பசல் ஆக்டிவிட்டி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்க பெரும்பாலும் 0 2 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க 8 பசல் வரைக்கும் சால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 வயசுலேருந்து 3 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க 8 20 பசல் வரைக்கும் அவங்களால சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி 3 வயசுலேருந்து 5 வயசு இருக்கிற குழந்தைங்க 20 40 பசல் வரைக்கும் சால்வ் பண்ணுவாங்க. பசல் சால்வ் பண்ணும்போது அவங்களுடைய காக்னிட்டிவ் ஸ்கில் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஆலனுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறத நாங்கள் 2 பீஸாக கட் பண்ணி போட்டோம்னா 2 பசில், இந்த 2 பசில் சேர்த்து வைக்கும் பொழுது ஹார்ட் ஷேப் வருது அப்படிங்கிறது ஆலனுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ ஐஸ்கிரீமே நம்ம பிரித்து போட்டோம் அப்படின்னா சேர்த்து வச்சு ஐஸ்கிரீம் ஷேப் கொண்டு வருவோம். அந்த மாதிரி 2 பசில் ஆலன் சால்வ் பண்ணுவான். இன்னும் 3 பசில் 4 பசில்லாம் என்ன சால்வ் பண்ண தெரியாது. அதுக்காக தான் அந்த கார்ட்போர்டு வச்சு நாங்கள் கட் பண்ணியிருக்கோம். கார்ட்போர்டில் வரைஞ்சிக்கிட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பெயிண்ட் வச்சு நாங்கள் கலர் பண்ணியிருக்கோம். இப்போ இது ட்ரீ, இந்த ட்ரீயோட பார்ட்டை 3 கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் 3 பீஸ் தான் நாங்கள் கட் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இதையே நீங்கள் வந்து இன்னும் குறுக்க ஒரு கட் பண்ணிங்க அப்படின்னா 6 பீசஸாக மாறிடும். அந்த மாதிரி குழந்தைங்கள நீங்கள் வீட்லேயே வந்து இந்த கார்ட்போர்டு வச்சு அவங்களுக்கு பசில் ஆக்டிவிட்டியை கற்றுக் கொடுக்கலாம். 1 இயர்லேருந்து நீங்கள் இந்த பசில் ஆக்டிவிட்டியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன இருக்குங்க? ட்ரீ இருக்கு. என்னது? இலை. அதுக்கப்புறம் பெரிய அந்த மரம் இருக்கும் இல்லையா, அந்த மரத்தோட தண்டு, அதுக்கப்புறம் வேர். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் வரணும், செகண்ட் இது, தேர்டு இது, அப்படிதான் வைக்கணும். ஓகேவா? இப்போ நீ வைக்கிறியா? வெயிட். ஆ, போடுங்க. இப்போ எடுத்து வைங்க, வரிசை எடுத்து அடிக்கி வைங்க. ஃபர்ஸ்ட் இது வரணும். எப்படி வைக்கணும்? இது இலை இருக்குது. இலைக்கு அப்புறம் என்ன வரணும்னு சொன்னேன் அம்மா? ஸ்டெம் வரணும். ஆமாம், ஸ்டெம் வந்து இங்கே இருக்குது. அந்த பெரிய இருக்கும் இல்லையா மரத்தோட, இது மரம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு அதோட உடம்பு இருக்கும் இல்லையா, அதோட உடம்பு. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதோட ரூட்டு. ரூட் எங்கே வரணும்? கீழே வரணும். இதுதான் ரூட்டு. ஆ, இப்படி தான் வைக்கணும். ட்ரை பண்ணுறியா? ட்ரை பண்ணுங்க மறுபடியும். அம்மா அம்மா எடுத்து போடுறேன். ரைட். ஆ, எடுத்து வைங்க, எடுங்க. மறுபடியும் எடுத்து வைங்க. அம்மா வச்ச மாதிரியே, அம்மா வச்ச மாதிரியே வைக்கணும். வைங்க. ஆ, இந்த வச்சாச்சு. இப்போ நடுவில் என்ன வரணும்? எடுத்து வைங்க நடுவில். ஆ, எடுத்து வைங்க. சூப்பர், வெரி குட். ஆலன் ட்ரீ வச்சிட்டான். என்னது இது? ட்ரீ. இந்த ட்ரீக்கு கீழே என்ன பண்ணாங்க? யார் வட சுட்டு இருந்தாங்க ட்ரீ கீழே? பாட்டியா? இப்ப ஆலன் இந்த ஐஸ்கிரீம் வந்து என்ன பண்ண போறான்? வைக்க போறான். செட் பண்ணு ஐஸ்கிரீம் எப்படி இருக்கணும். செட் பண்ணுங்க ஐஸ்கிரீம். செட் பண்ணுங்க. ஏ, சூப்பர், வெரி குட். ஆலன் ஐஸ்கிரீம் செட் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர், வெரி குட்ப்பா. சரி, இப்போ மறுபடியும் அம்மா போட்டுமா? ஆ, மறுபடியும் போடுங்க. மறுபடியும் செட் பண்ணுங்க ஐஸ்கிரீமை. செட் பண்ணுங்க ஐஸ்கிரீமை. செட் பண்ணுங்க. பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க நீங்க. ஆ, பண்ணி பாருங்க, பண்ணி பாருங்க. எப்படி ஐஸ்கிரீம் இருக்கும் அதே மாதிரி வைங்க.
வெரி குட். ஐஸ்கிரீம் செட் பண்ணிட்டீங்களா? வெரி குட். இப்போ ஆல் வந்து பால் செட் பண்ண போகிறாங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பாலு பால் செட் பண்ணலாமா? பால் வந்து ஆலன் செட் பண்ண போகிறான். ஓகே, இப்போ அம்மா செட் பண்ணியிருக்கேனா பாலு? ஓகே, பார்த்துட்டிங்களா? அதே மாதிரி வச்சுக்கிறீங்களா? நாங்கள் செட் பண்ணுங்க, எடுத்து செட் பண்ணுங்க பாலு. பால் பால் ஆ பால் செட் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்கள் கரண்ட் போயிடுச்சா? கரண்ட் போயிடுச்சா? சரி பரவாயில்ல, நீங்கள் செட் பண்ணுங்க வீடு, செட் பண்ணுங்க. ஆலன் தெரியுறா, நீங்கள் செட் பண்ணுங்க. ஆமாம் ஆமாம், கரண்ட் போயிடுச்சு. நீங்கள் பால் செட் பண்ணுங்க, பால் செட் பண்ணுங்க, செட் பண்ணுங்க. பால் அம்மா பால் எப்படி செட் பண்ணணும்னு சொன்னேன், எப்படி செட் பண்ணணும்னு சொன்னேன், இந்த பிளாக்கோட பிளாக் சேர்க்கணும். பிளாக் சேர்க்கலாமா? இங்கே பாருங்கள், பிளாக்கோட பிளாக் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த ரெட்டோட இந்த ரெட்டு சேர்க்குறோம். அப்புறம் இந்த ரெட்டோட இந்த ரெட்டு சேர்க்குறோம். பால் வந்துச்சு. ஓகே, சூப்பர். இந்தமா அனிமல்ஸோட பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த வந்து தலைப்பகுதி தனியாக இருக்கும், உடம்பு பகுதி தனியாக இருக்கும், வால் பகுதி தனியாக இருக்குது. இப்போ அதை வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, முதல்ல தலையை வைக்கணும், அதுக்கப்புறம் உடம்பு வைக்கணும், அதுக்கப்புறம் வால் பகுதியை வைக்கணும் அப்படின்றது குழந்தைங்க சொல்லித்தரலாம். அதோட எல்லா இப்போ வந்து இதையே வந்து மாற்றி திருப்பி இப்படி வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது குழந்தைங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, கால் நம்ம கால் எல்லா காலுமே என்ன இருக்கணும், கீழ்ப்பக்கமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்து சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாக்கா, கொஞ்ச நாள் கழித்து அவங்க வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. நம்ம இனிஷியலாக நம்ம கற்றுக் கொடுத்துட்டே இருக்கணும், நம்ம எந்த பேசிஸில் நம்ம வைக்கிறோம், எந்த க்ரைட்டீரியா வச்சு வைக்கிறோம் அப்படின்றத குழந்தைங்க சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நாள் கழித்து அவங்க வைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆலன் இது வைக்கிறியா? ஆ, இப்போ ஆலன் என்ன பண்ண போகிறான், எடுத்து வைக்க போகிறான். ஐ ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும், தலை இருக்கணும். தலை வச்சாச்சா? எங்கே இருக்குது தலை? அதுக்கப்புறம் என்ன இருக்கணும், உடம்பு இருக்கணும். உடம்பு என்ன இருக்குது? உடம்பு உடம்பு அதுக்கப்புறம் வால். ஆ, வை வை, வால் எங்கே வைக்கணும், வால் லாஸ்ட்டாக வரணும். வால் லாஸ்ட்டாக, கால் கீழே தான் இருக்கணும். வால் எங்கே இருக்கணும், இங்கே வச்சிடணும். இப்போ தலை எங்கே, தலை எங்கே காணும், தலை எடுத்து வை. ஆ, வெரி குட், சூப்பர். ஆ, தலை அப்புறம் உடம்பு, வயிறுலாம் இருக்கு பாரு, வயிறுலாம் இங்கே தான் இருக்கும். வயிறு கால்லாம் இங்கே இருக்கும், வயிறு இதெல்லாம் இங்கே இருக்கும். லாஸ்ட்டாக என்ன இருக்கும், வால் இருக்கும். ஓகே, ஆ கால், ஒன் டூ த்ரீ ஃபோர், நாலு கால் இருக்கும்ல. மியாவுக்கு எத்தனை கால் இருக்கும், நாலு கால் இருக்கும். டாகுக்கு எத்தனை கால் இருக்கும், நாலு கால் இருக்கும். ஓகேவா? ஓகே,